பெண்ணே பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும் நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும் அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானக்காக அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானக்காக வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே பவர் என்னன்னு தெரியாம என்கிட்ட பேசுற பொண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை எச்சரிக்கிறேன் இனிமே கிஷோர் உன்னை பார்க்க வந்தாலோ நீ அவனை பார்த்தாலோ கதை கொந்தலாயும் அப்புறம் கடவுளால கூட உன்னை காப்பாத்த முடியாது இருக்கிற ஒரு பிள்ளைய காப்பாத்திக்கிட்டு அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி சந்தோஷமா இருக்கிற வழிய பாரு அதை விட்டுட்டு ஏதாவது ஏடா குடமா பண்ண உனக்கு கொள்ளி போட கூட புள்ள இருக்காது என்னடி விட்ட ஓவரா பேசுற நான் யாருன்னு தெரியுமாடி ஏய் நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ என் பொண்ணு விஷயத்துல தலையிட்டு பிரச்சனை பண்ணன்னு வச்சுக்க நீ தப்பிக்க நினைச்சாலும் முடியாது மொத்த குடும்பமும் சமாதி ஆயிடும் இத பாரு எப்ப பானுக்கும் என் பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்கலையோ அப்பவே அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது உங்க மாப்பிள்ள கிஷோர் பிரச்சனை பண்ணா அவன்கிட்ட போய் கேளு அவன் பண்ற தப்புக்கு என்கிட்ட வந்து கிளாஸ் எடுக்காத நீ ஒழுங்கா இருந்தா நான் ஏன் கிளாஸ் எடுக்கறேன் என் பொண்ணு வாழ்க்கையாச்சேன்னு பொறுமையா போற இதுவே என் பையன் வாழ்க்கையா இருந்தா ரெண்டுல ஒன்னு போத்திருப்பேன் நாளைக்கு என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது இத பாரு வீணா பழிய போட்டு என் ஏரியாவில பிரச்சனை பண்ணாத நான் இங்க கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்
உன் ரவுடித்தனத்தை ரவுடித்தனம் பண்றவங்க கிட்ட வச்சுக்கோ. என்கிட்ட வச்சுக்கிட்டா நடக்கறதே வேற. என்ன என்னடி விட்டா ரொம்ப பேசுற, செய்யறதையெல்லாம் செஞ்சுட்டு பெரிய பத்தினி மாதிரி சீன் போடுற. ஏய் நான் பத்தினி தாண்டி, நாக்கு மேல பல்ல போட்டு ஒருத்தர் கூட என்ன தப்பா பேசினது இல்ல. நேத்து வந்த நீ ஓவரா பேசுற. இத பாரு, பொண்ணு நல்லவ, அவளுக்கோ அவ குழந்தைக்கோ ஏதாவது ஒண்ணு ஆச்சு நான் ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். உன் பொண்ணு ஒழுங்கா இருந்தா ஏன் பிரச்சனை வருது? யார கேக்கணுமோ அங்க போய் கேளு, அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து பேசி என் உயிர் எடுக்காத. போறேன். இது வரைக்கும் நான் காசுக்காக எதை வேணாலும் செஞ்சேன், ஆனா இன்னைக்கு பொண்ணுக்காக வந்திருக்கிறேன். நீயும் ஒரு பொண்ணுதான், பானுவோட வாழ்க்கையில விளையாடாத. உன் புருஷனை கூட மதிக்க தெரியாதவ, நான் தாலிய கட்டிக்காதவ. நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன், ஆனா இப்பதான் அவ தொடங்க போறான். அவளை உன் மகளா நினைச்சு விட்டுடு. மீறி ஏதாவது ஏடாகுடமா பண்ண உனக்கு கொள்ளி போட உன் புள்ள இருக்க மாட்டான். ஜாக்கிரத. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க சார். என்ன விஷயம்? இங்க பேட்ரிக் வீடு எங்க இருக்கு சார்? பேட்ரிக் வீடு எந்த நேரத்துல எங்க இருப்பானே தெரியாது, ஆனா வரேன்னு சொல்லிட்டா உடனே வந்துருவார். அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஒருவேளை சிவா கூட எங்கயாவது போயிருப்பாரு. சிவா கூடவா? என்ன பேசுறீங்க? ரெண்டு பேரும் எதிரிகளாச்ச? அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தது எப்போ? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் என்ன சார் உங்களுக்கு அவங்க ஏதாவது பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். நகமும் சதயமா இருந்த ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பிரச்சனையில பிரிஞ்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் சார். அடித்தடி தொழில இருக்கிறவன் இன்னைக்கு அடிச்சு வானுங்க, நாளைக்கு கூடிப்பானுங்க. நிரந்தரமா யாரும் கூடியிருக்கவும் மாட்டானுங்க, யாரும் பிரிஞ்சிருக்கவும் மாட்டானுங்க. சிவா எங்க இருக்கான்னு தெரியுமா? தெரியாதுங்க. அவனும் எங்கேயாவது போயிருப்பான். ஆரம்பத்துல ஸ்டுடியோ வச்சிருக்கும் போது கரெக்டா ஸ்டுடியோக்கு வருவான், வீட்டுக்கு போயிடுவான். திடீர்னு ஏதோ ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சதுனால அவன் கண்ணுல தென்படுறதே இல்ல. நேத்து ஏதாச்சும் அவங்களை சந்திக்க போனப்போ ரெண்டு பேரும் தண்ணி அடிச்சுக்கிட்டு பழைய கதையெல்லாம் பேசி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவனுங்க தனியா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். அவனுங்க ஒண்ணு சேர்ந்துட்டா நம்ம நிம்மதியா இருக்க முடியாது. முதல்ல அவனுங்களை பிரிக்கணும், இல்ல அவனுங்களை விட்டு விலகி வேற ஆளா பாக்கணும். என்ன சார் யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நான் என்னோட போன் நம்பர் தரேன். பேட்ரிக்கை பார்த்தா உடனே எனக்கு தகவல் சொல். என்ன பண்றான், எங்க இருக்கான்னு சொல்லு. அவன் தங்குற இடம் கிடைச்சாலும் சொல்லு. அதே மாதிரி சிவா இருக்கிற இடம் தெரிஞ்சாலும் சொல்லு. எதுக்கு சார்? சும்மாதான். காரணம் இல்லாம அடியாட்களை கேட்க மாட்டாங்களா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். சொன்னதை செய். இந்த 1000 ரூபாய வச்சுக்க. எதுக்கு சார்? சும்மா வச்சுக்க. அவன்களை பார்த்தா உடனே எனக்கு தகவல் சொல்லு. என்ன பார்த்ததையோ என் கிட்ட பேசினதையோ அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. சொன்னா என்ன சார்? சொன்னதை செய். சொன்னா உனக்கு தான் பிரச்சனை. அவன்களை பத்தி தெரியல உனக்கு? ஆமா சார். அதை தான் அடக்கி வாசின்னு சொன்ன. சரிங்க சார், அவங்களை பார்த்தா உடனே உங்களுக்கு சொல்லிடுறேன். பேட்ரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவன் குடும்பம் எங்க இருக்கு? அவனுக்கு கல்யாணம் ஆகல சார். இந்த மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே பாதுகாப்பு இல்ல சார், அதனால கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படியே ஒருத்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த தொழிலுக்கு முழுக்கு போட்டுட்டு வேற வேலையை பார்க்க போயிடுவாங்க. சரி, சிவாக்காவது கல்யாணம் ஆயிடுச்சா? அவனுக்கு குடும்பம் எங்க இருக்கு? அவனும் அண்ணகாவடிதான் சார். இந்த காலத்துல படிச்சவனுக்கே பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. இவனுங்களுக்கெல்லாம் யார் சார் பொண்ணு கொடுப்பா? அவன் லவ் பண்ணி கூட்டு வந்து கட்டிக்கிட்டாதான்.
இதெல்லாம் எதுக்காக சார் நீங்க கேக்குறீங்க? அவங்க யாரையாவது மர்டர் பண்ணிட்டாங்களா? அதேபடி உனக்கு தெரியும். அவங்க ஏதாச்சும் சொன்னாங்களா? அவங்க எப்படி சார் சொல்லுவாங்க? கழுத்தறுத்தா கூட சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு தொழில் பக்தி. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்ததா என்னால நம்பவே முடியலையே. சத்தியமா சார், சந்தேகமா இருந்தா துணியை போட்டு கூட தாண்டறேன். பேட்ரிக்கும் சிவாவும் டெய்லி தண்ணி அடிப்பாங்களா சார்? இந்த தொழிலுக்கு வந்துட்டா 100க்கு 95 பேர் குடிப்பாங்க. சில பேர் மட்டும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம ரொம்ப யோக்கியமா இருப்பாங்க. எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது சந்தோஷம். அவங்க ஒன்னா இருக்கிறத பார்க்க ஆசைப்படுறேன். பேட்ரிக்க பார்த்து மேட்டர் சொல்லிட்டா போச்சு. அவனே சிவாவை கூட்டி வந்துருவான். நீங்களும் அவங்களோட சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஏரியாவில பேட்ரிக் சிவா தான் பெரிய தாதாவா சார்? ஒரு ஏரியாவில பேட்ரிக் பெரிய தாதா, இன்னொரு ஏரியாவில சிவா தாதா. அவன் பேட்ரிக்கும் அவன் ராஜா. இவனுங்களுக்கு மேல பெரிய தாதா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பேரை கேட்டாலே எல்லாரும் ஆடி போவாங்க. யார் அவங்க? சரோஜா அக்கா. பீடா பாட்டி. பாக்குறதும் பொம்பளை. ஆம்பளை மாதிரி களத்துல இறங்கி ரெண்டுல ஒண்ணு பாத்துருவாங்க. சரோஜாவா? அவங்க எங்க இருக்காங்க? நான் விசாரிச்சு சொல்றேன். எதுக்கு அடிதடி ஆளுங்க கேக்குறீங்க? அவங்க மூலமா எதுவும் பிரச்சனை தீர்க்கணுமா? இல்ல அவங்கள மாதிரி நீங்களும் ஒரு தாதா வாங்கணுமா? சீச்சி, என் தொழிலே வேற. என் பிசினஸ்ல போட்டி போறாம நிறைய இருக்கு. என்னோட வளர்ச்சி சில பேருக்கு பிடிக்காம காலி பண்ண பாக்குறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க தான் இவங்க ஹெல்ப் கேக்குறேன். சார் கவலைப்படாதீங்க. பேட்டிக்கு சிவாவும் ரெண்டு கண்ணு மாதிரி. உங்களால அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்கள பார்த்தா உடனே உங்களுக்கு தகவல் சொல்றேன். தேங்க்ஸ். நான் இப்ப பேசினத அவங்க கிட்ட தப்பி தவறி கூட சொல்லக்கூடாது. சரிங்க சார். அப்புறம் சரோஜா மேட்ரு விசாரிச்சு வை. அவங்க போன் நம்பரு விலாசம் தெரிஞ்சாலும் என் கிட்ட சொல்லு. எந்த விஷயமும் அவங்க கிட்ட சொல்ல வேணாம். சரிங்க சார், நான் கிளம்புறேன். என்ன சத்யா பொடி வச்சு பேசுற? நான் அப்பவும் சரி இப்பவும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கேன். மனுஷனுக்கு வாழ்வு வந்திருக்குன்னு ரொம்ப ஆடக்கூடாது. எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும். என்ன சத்யா ஏதோ பேசுறீங்க? ஓ, எனக்கு புரிஞ்சு போச்சு. கல்யாணம் ஆனப்போ கொள்ளியா இருந்தேன், இப்ப கொஞ்சம் வெயிட் போட்டேன்ல. அததானே நீங்க சொல்றீங்க? எல்லாம் பானுவோட கைராசி. வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டா நானும் கொஞ்சம் ரசிச்சு சாப்பிட்டதுல உடம்பு கொஞ்சம் வெயிட் போட்டுடுச்சு. அது எப்படி சார் உங்களால எப்படி நடிக்க முடியுது? என்ன சத்யா நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வேணா சார், பாவம் பானு ரொம்ப நல்லவ. ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம நல்லா இருந்தா பிடிக்காது. பொறாம பிடிச்சு நாலு விதமா பேசதான் செய்வாங்க. எவனோ ஒருத்தன் சொல்றதை கேட்டு நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது. மத்தவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நான் வந்து உங்ககிட்ட சொல்லல, விசாரிச்சுட்டு வந்ததுதான் சொல்றேன். பானு மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். அவ கூட அன்பா குடும்பம் நடத்துங்க. இனிமேல் பிரச்சனை பண்ணாதீங்க. என்ன சத்யா, நானும் பானுவும் எந்த அளவுக்கு டீப்பா லவ் பண்றேன் தெரியுமா? அவளை போய் நான் டார்ச்சர் பண்றேன்னு சொல்றது சுத்த அபத்தம். நல்ல விஷயத்த நாம தெரிஞ்சுக்க லேட் ஆகும். கெட்ட விஷயங்கிறது ஊர் ஃபுல்லா தெரிஞ்சிடும். பானுவை ஒழுங்கா வச்சுக்கோங்க. அவகிட்ட வீணா டார்ச்சர் பண்ணி பானு வாழ்க்கைய வீணாக்கிடாதீங்க. இல்ல சத்யா, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. சும்மா இதையே சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. பானு ஒரு கண்ணாடி மாதிரி, அவளை பத்திரமா பாத்துக்கங்க. அதுல ஒரு சின்ன கீறல் கூட வரக்கூடாது. நீங்க பண்ற டார்ச்சரால அவளுக்கு ஏதாவது ஆயிட்டா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். சத்யா, இவ்வளவு நேரம் நான் பொறுமையா இருக்கிறதுக்கு காரணமே என் பானு தான். எப்ப அவளை நான் கல்யாணம் பண்ணனோ அப்ப இருந்தே நான் ரொம்ப நல்லவனா மாறிட்டேன். உனக்கு சந்தேகமா இருந்தா பானுகிட்டயே கேட்டுப்பாரு. பானுதான் இத பத்தி யார்கிட்டயும் சொல்றது இல்லையே. சொல்லிருந்தா நடக்கிறதே வேற. என்ன சத்யா, ஏதோ என் ஒய்ஃபோட எக்ஸ் லவருங்கிற மரியாதையில நான் பேசாம இருந்தா அதையும் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஓவரா பேசுறீங்க.
என்ன பத்தி நீங்க இந்த மாதிரி பேசுற விஷயம் பானுக்கு தெரிஞ்சா பானு கொந்தளிச்சு போயிருவா. நானும் பானுவோட ஹஸ்பண்ட்ற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு பொறுமையா போறேன். பானு எங்க போயிருக்கான்னு கேட்டா ஊர்மையா போயிருக்கான்னு சொன்னீங்களாமே. ஐயோ, இது என்ன புது கதையா இருக்க? யாரு அந்த ராஜா சொன்னானா? அவனுக்கு காது கொஞ்சம் வீக்குன்னு நினைக்கிறான். ஊரா பாக்கம் போயிருக்கான்னு சொன்னத மாத்தி சொல்லி டார்ச்சர் பண்றான் அவன். அவனுக்கு ஊர்ல மச்சான் உயிரை கொடுக்கறான். ஆனா ஏன் மச்சான் என் உயிர் எடுக்கிறான்? என்ன பண்றது இப்போ? சார், எனக்கு எல்லாம் தெரியும். எங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு நீங்க உங்க லைஃப ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. எங்க அம்மா மனசுல பகையை வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை கெடுக்க பாக்குறாங்க. என்ன சத்யா, பெத்த தாய எல்லாரும் கடவுளா கும்பிடுறாங்க, நீ என்னடானா பெத்த தாய பத்தி கேவலமா பேசுற? ரொம்ப தப்பு சத்யா. பெத்த தாயானவ கடவுளுக்கு சமம். எல்லாருக்கும் நல்ல தாய் கிடைக்கிறது இல்ல. எங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நீங்க ரொம்ப ஆடாதீங்க. பானுகிட்ட போய் என்னை பத்தி கேளுங்க. அவளை என்னைக்காவது நான் திட்டியிருக்கேனா அடிச்சிருக்கேனான்னு கூட கேட்டு பாருங்க. என் பொண்டாட்டிய பொறுத்தவரை என்ன சாமி மாதிரி பாத்துக்கிறா. நான் பொறுமையா போற காரணமே வேற. பானு அவசரப்பட்டு நீங்க கல்யாணம் பண்ணது அவங்க வீட்டுல யாருக்கும் பிடிக்கல. எங்கத்த அவன் வாழ்க்கை பாழா போனுங்கிற விஷயம் அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் தெரிஞ்சு துடிச்சு போயிடுவாங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டா. அவ மட்டும் நடந்த விஷயத்த சொல்லியிருந்தா நானே உங்ககிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்க மாட்டேன். சத்யா, என் குடும்ப விஷயத்துல தலையிட நீ யாருன்னு கேக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என் பொண்டாட்டிக்காக பறிஞ்சு பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? என் பொண்டாட்டிய நான் என்ன வேணாலும் செய்வேன், அத கேட்க எந்த பயலுக்கும் ரைட்ஸ் கிடையாது. இப்படி எல்லாம் கூட நான் உங்ககிட்ட பேசலாம், ஆனா நான் அப்படி பேச மாட்டேன். ஒருத்தனுக்கு அவன் பொண்டாட்டிய கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு லவ் இருந்து அந்த லவ் தெரிஞ்சா விவாகரத்து வரைக்கும் போறாங்க. ஆனா பொண்டாட்டிக்கு ஒரு லவ் இருந்து அவளுக்கும் ஒரு லவர் இருந்து அவங்கிட்ட இவ்வளவு கூலா பேசினவன் உலகத்துல நான் ஒருத்தன் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். வேண்டாம் சத்யா, இதோட விட்டுருங்க. ரோட்ல வரவங்க போறவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. பாகட்டும், நீ பண்ற கொடுமை எல்லாம் மத்தவங்களும் புரிஞ்சுக்கிட்டோம். அப்பவாவது நீ திருந்தி ஒழுங்கா நல்லபடியா பானு வச்சு காப்பாத்துவல. வேணா சத்யா, நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. ஏதோ உங்க அம்மா மேல இருக்கிற மரியாதைனால நீங்க சொல்றத கேட்டுக்கிட்டு நான் பொறுமையா இருக்கேன். இதே இந்த இடத்துல இந்நேரம் வேற எவனாவது இருந்திருந்தா இந்நேரம் அவனை உண்டு இல்லன்னு பண்ணிருப்பேன். சத்யா, நானும் பானு மேல வச்சுக்க மரியாதைக்காக தான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். நீ ஒழுங்கா இருந்தா நான் ஏன் உனக்கு கிளாஸ் எடுக்கிறேன்? கடைசியா சொல்றேன், பானு வந்து உனக்கு கிடைச்ச பொக்கிஷம், அத பத்திரமா பாத்துங்க. இப்ப பானு கர்ப்பமா வேற இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல பானு கிட்ட அவ மனசு கோணாம அன்பா நடந்துக்குங்க. அப்பதான் பிறக்குற குழந்தை நல்லபடியா பிறக்கும். எல்லாம் எனக்கு தெரியும். உங்க வேலைய பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏன் பொண்டாட்டிய பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை. அவ உங்ககிட்ட வந்து என்ன கொடுமை பண்றாங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்லி அழுதா நீங்க பேசலாம். வெறும் வதந்திய மட்டும் நம்பி ஒழுங்கா இருக்கிறவனை கெடுக்காதீங்க. என் பொண்டாட்டிய எப்படி வச்சு காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். எனக்கு நீங்க அட்வைஸ் பண்ண தேவையில்லை. இப்ப போறேன். ஆனா நாளைக்கு பானு கொடுமை பண்ற விஷயம் கேள்விப்பட்ட நடக்கிறதே வேற. இவ்வளவு நேரம் பொறுமையா பேசினதுக்காக ஓவரா பேசாதீங்க. உடம்புக்காகாது. ஏதோ ஒரு மரியாதைக்காக நான் பேசினா என்ன ரொம்ப ஓவரா பேசுறீங்க? உங்களை மாதிரி நானும் கல்யாணம் ஆன உடனே இதே மாதிரி பேசினா என்னோட வழி என்னன்னு உங்களுக்கே தெரியும். பானு உங்களுக்கு கிடைக்கலங்கிறதுக்காக பொறாமையில இப்படி அபாண்டமா பழி சுமத்துறத விட்டுட்டு போய் பொழப்ப பாருங்க. வேலை வெட்டிக்கு போய் பெத்த அம்மாவை காப்பாத்துறது தான் நல்ல விஷயம். ஊர் பொருளை எல்லாம் பேசி மத்தவங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பானு என்கிட்ட கிடைச்சிருந்தா அவளை ராணி மாதிரி வச்சு காப்பாத்திருப்பேன். பானு உன்னை போய் கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறத நினைச்சாதான் என்னால தாங்க முடியல. வேணா சார், பானு ரொம்ப நல்லவ. அவளை கண் கலங்காம வச்சு காப்பாத்துங்க. இது உங்க வாழ்க்கை. மத்தவங்க பேச்ச கேட்டு உங்க வாழ்க்கைக்கு நீங்களே கொல்லி வச்சுக்காதீங்க. போதும், ஓவரா பேசிட்டீங்க. ஸ்டாப் இட். ஏன் பொண்டாட்டிய எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். அடுத்தவன் குடும்பத்துல நாட்டாம பண்ற வேலையை விட்டுட்டு உங்க குடும்பத்தை கவனிங்க. சுதந்திரம் கிடைச்சதுங்கிறதுக்காக இந்த லா பாயிண்ட் எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க.
இப்ப என்கிட்ட பேசுன மாதிரி வேற யாருக்கிட்டயாவது பேசிடாதங்க. நான் பொறுமையா போயிட்டேன், மத்தவங்களா இருந்தா அடிச்சு துவச்சு காய போட்டுருவாங்க. ஜாக்கிரத, வெட்டித்தனமா ஊற சுத்தாம பொறுப்பா ஏதாவது ஒரு வேலையை போய் பாருங்க தம்பி, புரியுதா? பத்திரமா போயிட்டு வாங்க. கல்யாணி இணைந்து